ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் கொஞ்சம் புளி எடுத்து அதை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், 1 சில தேங்காய், 2 கார்லிக், 6 ரெட் சில்லி, 1 டொமேட்டோ, ஜீரகம், மிளகு, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காயை வந்து நான் 4 பாகமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லெண்ணெயில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து கத்திரிக்காயை ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. கத்திரிக்காய் வந்து அப்படியே சாஃப்ட் ஆகும், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நல்லா வதக்கிட்டேன். ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். இது வந்து நீங்கள் உப்பு மிளகாய் தூள் போட்டு கூட வதக்கலாம். நான் சும்மா வதக்கியிருக்கேன். இப்போ அதே எண்ணெயில் 3 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் சீட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஜீரகம், மிளகு, அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த எல்லா இதையும் இதில் ஆட் பண்ணுறோம். தேங்காய், வெள்ளைப்பூடு, அப்புறம் 6 பத்தல் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இது 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் லைட்டாக கலர் மாறின உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் ஆட் பண்ணிடுறோம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் வதங்குறதுக்கு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஆறினதுக்கப்புறம் எடுத்து வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ரெஷ் கடாயில் வந்து 6 to 7 டேபிள்ஸ்பூன் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் நம்ம வந்து 1 பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 பச்சை மிளகாய், 1-5 லிருந்து 6 வெள்ளைப்பூடு வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும், 2 நிமிஷம் ஆகும். இப்போது மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, பார்த்தீங்களா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமிங்கில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். ஆக்சுவலாக 5 நிமிஷம் ஆகிறவும் அந்த பச்சை வாடெல்லாம் போகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த டைமிங்கில் நம்ம வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் குழம்பு ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து அந்த கத்திரிக்காவை வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு அதில் உள்ளே இறங்குற மாதிரி ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. 5-10 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா குழம்பு கொதிக்கணும். நீங்கள் பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த டைமிங்கில் வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் வந்து கொத்தமல்லியை ஆட் பண்ணி குழம்பு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.